வணக்கம். இந்த வீடியோ மே மாதம் 10 தேதி 2022 வருடம் மதியம் 2:15 மணிக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் நிஃப்டி பற்றி, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி சும்மா ஒரு பார்ப்போம், அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 1 இப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு எப்படின்னா, இது ஏப்ரல் 1 இந்த கேண்டலில், அதாவது நான் காமிக்கிற பாருங்கள், ஏப்ரல் 1 கேண்டல். ஓகே, இதுலேருந்து என்ன ஆச்சு, ஏப்ரல் 1, அடுத்து 2 3 லீவு, அடுத்தது 4, இது அப் ட்ரெண்ட் போச்சு பாருங்க. அது ஒரு சேனல், அது ஒரு சேனல் அப்படி போயிருந்தா அப்படி மேலே போயிருந்துருக்கும். ஆனால் இது என்ன ஆச்சு பாருங்க, 4 5 இது வரையும் 5 இறங்குச்சு. ஆக்சுவலாக இறங்கி இது அந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி தான் இருக்கே தவிர ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகலை. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்து 6 வீக்காக ஓப்பன் ஆகணும்னு கதை கத்தல் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், அது ஒரு டவுன், இந்த இதுலேயே மார்க்கெட் அப்படியே வந்து அப்படியே அந்த டவுன்லேயே போயிட்டு இருந்துச்சு. டவுன்லேயே போயிட்டு வந்து அப்புறம் திரும்பவும் என்ன ஆகுது, பிரேக் டவுன். இந்த பாருங்கள், இந்த சேனல் இங்கே கட் ஆகுது, கட் ஆகி திரும்பவும் ஒரு 3 வந்து நல்ல டவுன் ட்ரெண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, புல்ஸ் வந்து 20 ஏப்ரல் 21 முயற்சி பண்ணுறாங்க மேலே தூக்கிறதுக்கு, மார்க்கெட்டை மேலே தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 21 அவங்களால முடிஞ்சது, 22 அவங்கள மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிடுச்சு. அந்த என்னென்னா அப்வர்ட் சேனலை அப்படி தொட்டுக்கிட்டு நிற்கிது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 22 அடுத்து 2 லீவு, 25 பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ளுக்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இந்த இந்த ட்ரை பண்ணாங்கள்ல, இந்த 2 கேண்டில் லாங்கு முயற்சி பண்ணாங்கள்ல, அவங்க வெளி வர்றக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க முயற்சி பண்ணுறாங்க அட்லீஸ்ட் காஸ்ட் ரேட்லேயாவது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். அப்படி முயற்சி பண்ணி அப்படி மேலே வர்றாங்க. மேலே வந்து இந்த இது பாருங்கள், இது கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே தாண்டி இருந்தால் புல்லிஷாக போயிருக்கோம். இது என்னாச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை இதாகிறாங்க. அப்போ பாருங்கள், இது பூரா அது ஒரு ட்ரேடிங் ஜோன்லேயே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், 4 அந்த டவுன்வர்டு சப்போர்ட் சேனல் வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி தட பாருங்கள், 4 விழுந்துச்சு, 5 விழுந்துச்சு, 6 விழுந்துச்சு, 9 நேற்று உழுதுச்சு மார்க்கெட். இப்போ என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கி தான் இப்போ பாருங்கள், இந்த அப்பர் சேனலை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னு கேட்டால், இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த அப்பர் சேனலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓ, இங்கிருந்து ட்ரெண்டு ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இதில் என்னுடைய அனுமானத்தில் தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எங்கன்னா, எங்கேயாவது புல்ஸ் வந்து இங்கிருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது வந்து 16,361, இங்கிருந்து எங்காவது விட்டாங்கன்னு வச்சுங்க, 16,142 வரையும் கீழே விழுந்துடும். அதனால் அதை பார்த்துக்க, அந்த ரிஸ்க் இருக்குது. அதனால் இப்போ இங்கிருந்து மேலே போகணும். இங்கிருந்து மேலே போச்சுன்னா பார்ப்போம் என்ன ஆகணும்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.